ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணிகாஸ் கிச்சன். அருணிகாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மருந்து குழம்பு. ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய இந்த மருந்து குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மருந்து குழம்புக்கு நம்ம பேஸ்க்கு ஒரு எல்லாத்தையும் வறுத்து இது தான் நம்ம அந்த குழம்புக்கு அரைக்க போகிற பொடிங்க. இந்த பொடிக்கு எல்லாத்தையும் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துருக்கேன். இதுக்கு காரத்துக்கு மிளகாய், மிளகு ரெண்டுமே சேர்க்க போகிறோம். ஸோ 2 காய்ந்த மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1 துண்டு அளவுக்கு உள்ள சுக்கும், 1 துண்டு அளவுக்கு உள்ள அதிமதுரம் ரெண்டுத்தையுமே நல்லா இடித்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். இன்னும் நான் அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருக்கேன். 2 திப்பிலி இருக்குது, இந்த திப்பிலியும் நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உள்ள முழு மிளகு அதுவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், அதையும் ஓமமும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசி சேர்க்கறது உங்களுக்கு குழம்பு அதிகமாக வைக்க போகிறீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் லைட்டாக ரோஸ்ட் ஆகி அதுலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்துலேயே வச்சுருந்தோன்னா கருகிடும். ஸோ இன்னொரு ஒரு பாத்திரத்தில் வச்சு இதை ஆற வச்சு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஃபைனாக ஒரு பொடியை அரைச்சிக்கலாங்க. தண்ணியெலாம் சேர்க்காமல் நல்லா பொடி மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட பச்சை மஞ்சள் இருக்குது. நான் அந்த பச்சை மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அது இல்லைன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு விழுதை அரைச்சிக்கோங்க. இந்த விழுது நல்லா ஃபைனாக எந்த அளவுக்கு அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சட்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு கூடுதல் சுவை கொடுக்கும். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இந்த கடுகும் வெந்தயம் பொரிய ஆரம்பித்தோன்னே இதுக்கு வெங்காயம் வந்து பொதுவாக சேர்க்கக்கூடாதுங்க. வெங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் நான் வந்து இந்த குழம்பு 2-3 வாரங்களில் வந்து நல்ல தாராளமாக வச்சுக்கலாம். 15-20 நம்பர் அளவுக்குள்ள பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து 1-2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி, அதையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்றோம். அந்த மசாலாலே நம்ம வந்து காரம், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டோம். ஸோ எதுவுமே நம்ம அந்த குழம்புல சேர்க்க தேவையில்லை. இந்த அரைச்ச விழுதை சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் வதக்கிட்டு நான் வந்து 1 லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி அதோடய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எக்ஸ்ட்ராக்டை இப்போ சேர்த்து இந்த குழம்பை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணுங்க. நீங்கள் வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் தவறில்லை, சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தா அந்த குழம்பு வந்து நம்ம ஒரு ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. நீங்கள் அன்னைக்குள்ளே அந்த குழம்பு செஞ்சு அந்த டேவே யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக வெல்லமும் மேலே வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடைசியாக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த குழம்பு ரொம்ப அருமையாக, ரொம்ப சூப்பரான இந்த குழம்பு நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி வச்சு செஞ்சு சாப்பிட்ணும்னு தோணும். உங்களுக்கு இந்த குழம்பு சாப்பிடும்போதே இதில் உள்ள மருத்துவ குணங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்ற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாளை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.